வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்மளோட பார்க்கணும்னா மிஸ்டர் தமிழன் இந்தியன் மூவி சேனல்ல இருந்து காட் ஆஃப் வார் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் தான் பார்க்க போறோம். நேற்று வந்து பார்ட் ஜீரோ தான் பார்த்தோம், அதாவது இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு பேசிக் அது. ஸோ இப்போதான் பார்ட் ஒன் தான் இன்னைக்கே பார்க்க போறோம். இப்போதான் கதைக்குள்ளேயே போக போறோம். கிரேட்டோஸ் பத்திலாம் இனிமேல் தான் வரும். ஹீரோ என்ட்ரியே பார்க்கல, அதாவது இதெல்லாம் எப்படி உருவாச்சு அது இதுன்னு போச்சு. அதில் ஒரு மட்டம் இந்த ஜூஸ்னு அத்தனை வேறு போச்சான். அவன் வந்து என்ன சொல்கிறது, காம கூட அஞ்சிருக்குள்ள வண்டி அப்படின்றவன் எதையும் விட்டு வைக்கல. அவன் தான் இன்ட்ரெஸ்ட்டாக போகணும்னு நினைக்கிறான் அவனை நோக்கி. ஏன்னா இருக்கிறதே மற்ற பிரச்சனையும் இப்போ அவன் தானே கிரியேட் பண்ணி வச்சுருக்கான். போன பாட்டில் பார்த்தப்போ அப்படி தான் இருந்தது. இந்த பாட்டி யார் யாரையும் நம்பி கடைசியில் பேரன் நம்பி அவன் தாண்டா வச்சான் எனக்கு ஆப்புன்ற மாதிரி பெருசாக செஞ்சான். ஸோ அவன் நோக்கி தான் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம கமெண்ட்ஸ்லேயே பார்த்தா கிரிட்டோஸ்க்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. இதுக்கு முன்னாடியுமே நம்ம சப்ஸ்கிரைபரோட ப்ரொஃபைலாம் பார்த்தோன்னா கிரிட்டோஸ் ஃபோட்டோலாம் இருக்கும். அப்போ இவ்வளோ பேர் அதுக்கு அவ்வளோ தீவிர ரசிகர்கள்லாம் அதுக்கு இருக்காங்களான்றதே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஒருத்தர் வந்து கையில் பச்சைலாம் குத்திருக்காராங்க. அதில் எனக்கு கேட்டதும் பா அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு போல. ஏன்னா எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, இவங்களுக்கு தெரியும் காடாவார் என்னன்றதுலாம். ஸோ எனக்குமே இதுதான் ஃபஸ்ட்டு இந்த கதையெல்லாம் பார்த்து நானும் தெரிஞ்சுக்க போகிறேன். எனக்கு இவங்க சொல்லி சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப இப்போ அடுத்தது என்னவா இருக்கும் என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆர்வம் ஆயிடுச்சு. அதான் காடாஃபார் பற்றி தெரியும்னா கேம் தெரியும், இப்படி ஒரு கேம் இருக்குது. அந்த மாதிரி இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கேம் பிளேலாம் விளையாடி போட்டிருப்பாங்க, அதுதான் பார்த்துருக்கேன். கதை ஸ்டோரிலாம் தெரியாது, அது பார்க்கறது தான் இப்போ வந்து உக்காந்துருக்கு. அது பார்க்கறதுனால அந்த கேம் பிளேலாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா, அதாவது அடுத்தவங்க விளையாடுறதை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது. நம்மளால் அது விளையாட முடியுமான்னு ஒரு ஏக்கத்தில் இருந்தது. பட் கதைன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையான்றப்போ தான் அதுக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காருன்றப்போ சந்தோஷமாகிச்சு. ஓகே, கதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கேம் பிளேயும் பார்த்துட்டோம், நம்ம ஃப்யூச்சரில் ஒரு நாள் வாங்குவோம் அப்போ இதெல்லாம் ஹெல்ப் ஆகும் அப்படின்ட்டு பார்த்துக்கலான்ட்டு. சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு லாஸ்ட்டாக பேசுவோம். காட் ஆஃப் வார் கேமோட ஸ்டோரிக்குள்ள போக போறோம். காட் ஆஃப் வார் ஏகப்பட்ட சீசன்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, வேற வேற வருஷத்துல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு மூவி போற மாதிரி, ஒரு கதை போற மாதிரியான ஒரு ஆர்டர்ல காட் ஆஃப் வார ரிலீஸ் பண்ணல, மாத்தி மாத்தி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதனால நாம் போற இந்த ஃப்ளோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா கதைக்கு ஏத்த மாதிரி ஒரு மூவி பாக்குற மாதிரி அருமையா இருக்கும். அதனால என்ன திடீர்னு அத்தனாவது சீசன்ல இருந்து ஆரம்பிச்சுட்டா இந்த பாட்டெல்லாம் போடல வைக்கல அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். அப்படியே கண்டினியூவா பாருங்க, புரியுற மாதிரி அசத்தெல்லாம் எடுத்துட்டு போயிடுவோம். ரைட், போன வீடியோல காட் ஆஃப் வார் முன் கதை சுருக்கத்தை ஓரளவு பார்த்தோம். ஹீரோட நடுவில் மாத்தி மாத்தி அவங்க அடிச்சுக்கிறாங்க இல்லையா, அப்படி அடிக்கும் போது கை காலு அது இதுன்னு தனித்தனியா துண்டு துண்டா கீழே விழும். அப்படி விழுகிறது மலையாகும், எரிமலையாகும், கடலாகும். இது மட்டும் இல்லாம சண்டை போற அந்த கடவுள்களோட ரத்தம் பூமியில செதறும் போது அப்படியே அது அரக்க பூச்சிகளா உருமாறும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கடவுள் எல்லாத்துக்கும் தனித்தனி இலாக்காக்கள் இருக்கு. அப்போ இந்த அரக்க பூச்சிகளும் கடவுளோட ரத்தத்துல இருந்தானே உருவாயிருக்கு, இதுக்கும் இலாக்காக்கள் இருக்கணும் இல்ல. இதுக பாத்துக்க கூட அந்த இலாக்காக்களோட பேரு பாண்ட். இவங்க தான் ஹானர், கௌரவம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, மரியாதைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதை காக்கக்கூடிய காவல் பூச்சிகள் தான் இந்த அரக்க பூச்சிகள். மூணு இருக்கும், மூணுமே அக்கா தங்கச்சிக்கிறான். யாராவது ஒரு வாக்கு தவறிட்டாங்கன்னா அவங்களை பிடிச்சி சித்திரவதை பண்ணி கைது பண்ணி வைக்கிறது தான் இதுகளோட வேலையே. இப்ப இதுகளோட டியூட்டி என்ன தெரியுமா, நம்ம ஒலிம்பஸ் கடவுள்களான கிரேக்க கடவுள்களான ஜியூஸ், கடல் தெய்வம் போசைடன், போர்க்கடவுள், மித்த கடவுள்கள் அவங்க கூட சேர்ந்து ஒரு டீல் போட்டிருக்குங்க. யாராவது உங்ககிட்ட வாக்கு கொடுத்து ஒரு நேர்த்தி கடன் வேண்டிக்கிட்டு ஏதோ கேட்கறாங்க, நீங்களும் பண்ணிடுறீங்க தெய்வங்கள். ஆனா அந்த நேர்த்தி கடன் அவங்க சரியா செய்யலைனா, கொடுத்த வாக்கை சரியா செய்யலைனா அவங்களை பிடிச்சி சித்திர அருமையா இருக்கும் ஒரு ஃப்ளோ கிடைக்கும்.
கிடைக்கும். அதனால இந்த பார்ட்ல வந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம். இப்போதான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி ட்ராடஸ் நம்ம ஹீரோவோட பேர். ஒரு காலத்துல நம்ம 300 பருத்தி வீரர்கள் பார்த்திருந்தீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இனத்தை சேர்ந்தவன் தான் இவனும், ஒரு பருத்தி வீரன். ஆனா ஏதோ ஒரு போர்ல தோற்கடிக்கப்படுகிறார். அந்த போர்ல படை வீரர்கள் எல்லாருக்கும் ஜெனரலா இருந்த மனுஷன் போர்ல தோற்கடிக்கப்படுகிறார். திடீர்னு பைத்தியமாக்கப்படுறாரு, டார்ச்சர் செய்யப்படுறாரு. அவங்கள நம்ம ஹீரோ ட்ராடஸ சுத்தி இருக்கிறவங்க அவங்க யாரு என்னன்றது தெரியாத ரேஞ்சு கூட பயங்கரமா மதி இழக்கப்படுகிறார். இந்த அரக்க பூச்சிகளோட பிடியில அவரும் மாட்டிக்கிட்டு சித்திரவதை அனுபவிக்கிறாருங்க. சங்கிலிகளால பிணைக்கப்பட்டு எங்கேயோ ஒரு மலை உச்சியில ஒரு கல்லு மேல இப்படி கட்டி போடப்பட்டு கிடக்கார். இவர் தான் நம்ம ஹீரோ. வச்சு செய்துங்க அந்த பூச்சிங்க, கழுத்தை கூட அசைக்க முடியாத மாதிரி சங்கிலிகளால பிணைக்கப்பட்டு கிடக்காரு. அந்த சங்கிலிகளை உடைக்க பாக்குறாரு, முடியலங்க. ஏன்னா அவ்வளவு பலம் இல்லாம இருக்காப்ல மனுஷன். உடம்புல பலம் இருந்தாலும் மனசுல பலம் இல்ல அவனுக்கு. அவரோட ரெண்டு கையையும் கட்டி இருக்கிற ஒரு சங்கிலி இருக்கு பாத்தீங்களா, ஆக்சுவலா இவனோட உடம்புலயே சங்கிலியும் வாளும் சேர்ந்தாப்ல ஒரு சக்தி இருக்கும். ஒரு கத்தி அதோட சேர்த்து ஒரு சங்கிலி வந்து இவன் கையில சுத்தி இருக்கும். இவனோட வால் அது, அத வச்சே இவனை கைதி மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கங்க அந்த அரக்க பூச்சிங்க. அந்த அரக்க பூச்சிகள்ல ஒருத்தி வரா. கிரேட்டோஸ், என்னாச்சு, ஏன் இவ்வளவு குழப்பத்தோட இருக்க? உன்னை தினம் தினம் நாங்க வச்சு செய்யறோமோ அதெல்லாம் நீ மறந்துகிட்டே இருக்கியா? தப்பாச்சு அப்படின்னு வந்து பிணாத்திக்கிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணினு ஞாபகம் வருதா வருதா அப்படின்னு போட்டு அவளோட நகத்தை வச்சு கிளிக்கிறாங்க நம்ம ஹீரோவை. நேத்து தான் உன்னை வச்சு வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தேன், என் கூட பிறந்ததுக்கு வந்து தடுத்துருச்சுக, இல்லைனா இன்னும் சிறப்பு வரும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றா, லைட்டா விலகிப்பான். அந்த சங்கிலியால அந்த காலை சுத்திப்பான். இப்போ அவளோட கால்களை பிடிச்சி இழுத்தா சங்கிலி அறுபட்டு போகும். இழுப்பாளா போர்ஸா பிடிச்சி இழுக்க எதிர்பார்த்த மாதிரியே சங்கிலி அறுபட்டு போகுதுங்க. ஐ மீன் மேல சவத்துல சேர்த்து வச்சாப்ல அந்த வாழை, சங்கிலியோட சேர்ந்து இருக்கிற அந்த வாழை சவத்துல அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க, அது அந்த இவன் கைக்கே வந்துருது. நம்ம ஹீரோவோட ஒரு கையில ஒரு வாள் கிடைச்சிருச்சு, அது போதுமே, இந்த வாங்கிக்கோ வாங்கிக்கோ அப்படின்னு வெட்டுறா அந்த பூச்சி. அப்புறம் இன்னொரு அதையும் பிடிச்சி இழுக்க அங்கிருந்தும் இன்னொரு வாழ் வருது. ரெண்டு கையிலயும் ரெண்டு வால், அப்படியே அவளோட வயிற்றை புடிச்சு கிழிப்பான் பாருங்க, ரத்தம் சொட்டும். அடுத்து மறுபடியும் வயித்துல ஒரு குத்து குத்தி மேல இருந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே கீழே போய் விழுவாங்க. இப்ப இவங்க விழுந்திருக்காங்க பாத்தீங்களா, இது ஒரு கைதிகளை வச்சிருக்கிற இடம், ஒரு சிறைச்சாலைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கதான் விழுந்திருக்காரு நம்ம ஹீரோ. முடிஞ்சா என்ன புடுறா பாக்கலாம் அப்படின்னு ஓடி பிடிச்சி விளாண்டுகிட்டு இருக்கு அந்த எட்டுக்கால் பூச்சி. திடீர்னு அதோட உடம்புல இருந்து நிறைய பூச்சிகள் வெளியே வருது. என் குழந்தைங்களோட முத நீ சண்டை போடு அப்படிங்கிறாங்க. பூச்சிகளோட நம்ம ஹீரோ சண்டை போட வேண்டிய நிலைமை. அருமையா அங்க இருக்கிற பூச்சி எல்லாத்தையுமே அடிச்சு தம்சம் பண்ணிட்டு மறுபடியும் அவளை வரத்துக்கிட்டு மேல போறான். அவ ஒரு ஏணி மேல ஏறி ஒரு ரகசிய கதவு இருக்கும், அந்த கதவை திறந்து இந்த சிறைச்சாலையோட மாடிக்கு வந்துடுறான். மொட்டை மாடிக்கே வந்து சேர்ந்துடுறான். அவன் உள்ள வந்ததும் அவன் வந்த அந்த கேட் எல்லாம் அந்த கதவுகள் எல்லாம் தானா மூடப்படுது. ஹீரோ இனி வெளியே போக முடியாதுங்க. நிறைய அடிமைகளை ஏவ விடுறான், அதுகளையும் அடிச்சு தம்சம் பண்றான். நம்மால ஒரே ஷாட்ல மூணு பேரையும் அடிக்கிறது, மூணு பேரையும் வெட்டுறதுன்னு அருமையா செய்யறான். அப்புறம் பூச்சிகளை ஏவ விடுவான், அதுகளையும் அடிச்சு நாசம் பண்றான். இதெல்லாம் பார்த்து காண்டானாவ என்ன பண்றா பாருங்களேன், அங்க ஒரு பெரிய சிலை மாதிரி அடப்பட்டு கிடக்குல, இது என்ன தெரியுதா சாட்சா, நம்ம நூறுகை இறக்க இருக்கல்ல, இவளுக கிட்ட மாட்டிக்கிட்ட முத கைதி. இவ இவளோட குழந்தை ஏவி விட்டு அந்த நூறுகை அரக்கனோட ஒரு கையோட ஓட்டைக்குள்ள அந்த பூச்சிங்க உள்ள போகுது. போனதும் அந்த கைக்கு மட்டும் சில மாதிரி இருந்ததுக்கு உசுறு வந்த மாதிரி கையை தனியா டான்ஸ் ஆடுது. அப்படியே அந்த கையோட உள்ளங்கை சொல்லுவோம் பாத்தீங்களா, அதை பேர்த்துக்கிட்டு உள்ள இருந்து அம்மா கூட போச்சு இல்ல அந்த குழந்தை பூச்சி, அது எத்தான் தண்டியா வளர்ந்து நிக்குது பாருங்க. பெரிய ஹீரோ நின்றுகிட்டு இருந்தா அந்த பில்டிங்கையே உடைச்சு ரெண்டு ஆக்குது. அதோட கொடுக்கு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சே நம்ம ஹீரோவை அடிக்க வர தம்மா துண்டா இருந்தாலுமே குரோட்டஸ் சொல்ல வேண்டாங்க. அருமையா அதுக்கு நேக்கு போக்கு காமிச்சு
காமிச்சுக்கிட்டே அவனோட அந்த ரெண்டு வால்களையும் வச்சு சொல்லிட்டே சொல்லிட்டே அடிச்சுக்கிட்டே இருப்பான். மேலே ஒரு ஜம்போ போட்டான்னா அதோட மூஞ்சிலேயே வெட்டு 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 வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருப்பான். அவனோட சக்தியெல்லாம் பயன்படுத்தி அடிச்சு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அதோட நெஞ்சில அவனோட கத்தியை விட்டு பிடிச்சு அதை இழுத்து அது மேலேயே ஏறி அதோட ஒரு கையில விட்டு தலையிலேயே உச்சந்தலையிலேயே ஒரு குத்து குத்தி அப்படியே ஒரு அதோட உள்ளங்கைய
கையவே குத்தி கிளிப்பாங்க. ஒரு கையே மூணு கை மாதிரி பிரிஞ்சு நின்னு ஒரு டிராகன் மாதிரி நின்னு அடி வாங்குறா, எதுவும் பண்ண முடியலங்க. என்னதான் அது அவ்வளவு பவர்ஃபுல்லாவும் பெருசாவும் இருந்தாலும் கூட புடிச்சு நிக்கிறதுக்கு அந்த ஹோல்டிக்காக கைய வச்சு அந்த சோத்தை புடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அந்த கையிலேயே ரெண்டு போடு போட அது லைட்டா மயங்கும். அதான் சான்ஸ்ன்னு அதுக்கு மேல இருந்து அந்த பில்டிங்கையே புடிச்சு கீழே இறக்கி விட அப்படியே நசுங்க. அவ்வளவுதான் சோழி முடிச்சுன்னு பார்த்தா மறுபடியும் வந்து நிக்கிது. அடக்க மாட்டேங்குதுன்னு மேலே ஏறி ஜம்ப் பண்ணி தலையிலேயே போடுறான். கை காலு எல்லாத்தையும் விட்டு விளாசுறான். கிட்டத்தட்ட டிராகன் மாதிரியே தாங்க இப்ப இந்த பூச்சி ரியாக்ட் பண்ணுது. நல்லா அடிச்சு அதை லைட்டா பலகீனம் பண்ணி சான்ஸ் கிடைக்கும் போது கொல்ல பார்ப்பான். பட் மறுபடியும் அதோட கைக்கு மாட்டுவான். நசுக்க பார்க்கும் உள்ளங்கையோ மறுபடியும் கிழிச்சு விடுவான். இப்போ ரெண்டு உள்ளங்கையும் அரைகுறையா இந்த பூச்சிகளோட சண்டை எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க. சும்மா வாயிலேயே வெட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்கு. அது பலவீனமானதும் அப்படியே தாவி அதோட கழுத்தை புடிச்சுப்பான். ஜம்ப் பண்ணி அப்படியே இந்த பக்கத்துல வருவான். அதோட கைய புடிச்சு தரதரன்னு இழுக்கிறான். அப்படியே இன்னும் கொஞ்சம் மேல ஏறி 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 போய் நேருக்கு நேரா அந்த அரக்கனை பார்த்து ஒரு கூர்மையான ஒரு ஷார்ப்பான ஒரு இடம் இருக்கும். அதுல புடிச்சு இழுக்க நெஞ்சிலேயே அந்த ஷார்ப்பான பகுதி குத்தி கிளிக்கும். அது பார்த்தாலே அப்படியே உல்டாவா முதுகுல அப்படியே தலையில தொங்கிக்கிட்டு இழுத்து சட்னி பண்ணிடுறாங்க. அந்த ராகனோட உயரமும் சைஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி இன்னும் பிரம்மாண்டமான ஒரு கை வருது. அந்த டிராகன் ரெண்டு பேரையும் செத்து ஒரே ஷாட். டிராகன் நசுங்கி செத்து போச்சு. ஹீரோ என்ன ஆயிட்டா அப்படின்னு பார்த்தா நல்ல வேலைங்க ஒண்ணு ஆகல உசுரோட தான் இருக்கு. அடிச்சு அடிக்க ஏதோ பில்டிங் குள்ளேயே போய் விழுந்து கிடக்கு. ஒரு ஓவியத்தை பாக்குறான். அதுல சில விஷயங்கள் எழுதிருக்கு. அந்த ஓவியத்துல பார்த்தாலே தெரியுது என்ன ஆயிருக்குன்னா அந்த நூறுகை அரக்கன் இந்த பூச்சிகள் கிட்ட மாட்டின மொத ஆளு. அவன் பாக்குறதுக்கு ஜெய்ஜாண்டிகா பிரம்மாண்டமா பெரிய புதமா இருப்பான் இல்லையா. அவனோட உடம்பையே அவனை டார்ச்சர் பண்ணி அவனோட உடம்புல குறிப்பா அவனோட சதை அவனோட எலும்பு எல்லாத்தையுமே ட்விஸ்ட் பண்ணி இங்க இருக்கிற இந்த சிறைச்சாலையோட சுவராவே மாத்தி வச்சிருக்காங்களா. யாரு இந்த பூச்சிங்க? அதை இவன் பாக்குறான். பக்கத்திலே ஒரு பொட்டி அடிச்சு அதுல இருந்து சவப்பு கலர்ல இவனுக்கு சில சக்திகள் கிடைக்கும். அந்த சக்தி எடுக்கிறான். இப்போ நிறைய சக்தி இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிருக்கான். நிறைய பேரை கொண்டு அந்த சக்திகள் மூலமா அவனோட வாளுக்கு இன்னும் நம்ம எல்லாம் அவன் மொபைல அப்கிரேட் பண்றோம் லேப்டாப் அப்கிரேட் பண்றோம் அதே மாதிரி அவன் அவனோட வாளை அப்கிரேட் பண்றான். எப்படி அவனோட சக்திகளையும் அவனோட ஆயுதங்களையும் பவர்ஃபுல்லா அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம ஹீரோவால இன்னும் பெரிய பெரிய வில்லங்கள் எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும். ஏதோ ஒரு லிவரை பிடிச்சி இழுக்க எங்கேயோ ஒரு கேட் ஓபன் ஆகுது. அந்த ஓபன் ஆன கேட்டை நோக்கி அந்த திசையை நோக்கி ஒரு செட்டப் இருக்கு ஏதோ சுத்திக்கிட்டே இருக்கு அதுக்கு மேல அது சோத்துல சரசரசரன்னு ஏறி போகுது முடிஞ்சா என்ன புடி அப்படின்னு நக்கல் பண்ணிக்கிட்டே போகுது அங்க இருக்கிற சில்லற பசங்க எல்லாம் ஓடி ஓடி கிட்டு இருக்கிற அந்த சங்கிலிகளை பிடிச்சு அடிச்சு நொறுக்கி நிப்பாட்டுறான் அந்த லிவரையும் பிடிச்சு கீழே இழுக்க அதுக்கப்புறம் தான் இந்த மொட்டு மொத்த செட்டப்புமே அப்படியே மேல நோக்கி நகர ஆரம்பிக்கிறது. லிப்ட் மாதிரி இப்பதாங்க வேலையே செய்யுது. இவன் நம்மள விட மாட்டான் போலய
சொகத்தை உடைச்சு இந்த மிஷினை வேலை செய்ய முடியாம தடுத்து நிப்பாட்டிடுது. லிப்ட் இப்ப மேல ஏறல. இவன் உடனே அந்த சவத்துல தொத்தியே சரசரன்னு மேல போக பார்ப்பான். அதுக்குள்ள இந்த லிப்ட மேல தூக்குற அந்த மிஷின் இருக்கு பாத்தீங்களா, அது மேல வர ஆரம்பிக்கும். ஏதோ காரை ஏத்தி ஒத்தவனை கொல்ல பார்த்தா, ஒரு லாரி ஏத்தி ஒத்தவனை கொல்ல பார்த்தா எப்படி நடக்கும்? அது ரோட்ல நடக்காம சவத்துல நடந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு செட்டப்புங்க. ஆனா எப்படியோங்க படு வேகமா வந்து மேல எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆயிடறாப்ல நம்ம. அப்புறம் ஒரு பச்சை கலர் பொட்டி இருக்கும், அதை திறந்து அதுல இவனுக்கு ஏதாவது அடிபட்டு இருந்தாலும் நல்ல வைத்தியம் பாய் கொடுக்குற மாதிரியான மருந்துகள் கிடைக்கும். அந்த மருந்துகளை அவன் உடம்புல ஏத்துக்கிறான். இன்னும் கொஞ்சம் பலசாலி ஆறா. இப்ப ஒரு வழியா இந்த ஒட்டுமொத்த பில்டிங்கும் மேல வந்து நிக்கிறாங்க. பிரம்மாண்டமா அங்க ஒரு பெரிய வாயோட ஒரு பெரிய அரக்க மூஞ்சி தெரியுது பாத்தீங்களா, பாக்குறதுக்கே எவ்வளவு பயமா இருக்கு. அங்க ஒரு சின்ன கதவு இருக்கும், அதை உடச்சுக்கிட்டு உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா நிறைய அலைங்க, கொஞ்சம் அறவரையா வந்து நிக்கீங்க. சென்சார் பண்ணுன்றதுக்காக மூஞ்சியை மட்டும் காமிச்சிட்டு இருக்கேன். வாங்க யார வேணாலும் எடுத்துக்கங்க, எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கைத்தாங்களா நம்ம ஹீரோ இருக்கு. இது அழகிகளா இல்ல அரக்கிகளான்னு நம்ம ஹீரோவுக்கும் சந்தேகம். போட்டு ஒரு போட்டு பார்த்தா அப்படியே வானத்துல நிக்குது. பின்னாடி இருந்து அந்த செலந்தி பூச்சி நம்ம ஹீரோவை பிடிச்சி அட்டாக் பண்ணது. கரெக்டா அந்த அரக்கனோட வாய்க்கு பக்கத்துல வந்து விழுகிறான். இந்த தடவை நிறைய அந்த குழந்தை பூச்சிகளை ஏவி விட ஹீரோ அது கூடயே மல்லிக்கட்டிட்டு இருக்க வேண்டிய நிலைமை. அது எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு வாடி முடிஞ்சா நேருக்கு நேரம்
கொத்தை கொத்த பாப்போன்னு கூப்பிடுவான். சும்மா போக்கு காமிச்சுக்கிட்டு இருந்த நம்ம எட்டுக்கால் பூச்சிக்கு இப்ப கோவம் வந்துருச்சு. உன் வாழ்நாள் முடிய போதுடா, நீ பண்ண எல்லாத்துக்கு அந்த அரக்க சிலை மாதிரி இருக்கான் இல்லையா, அவனோட கண்ணுல போய் நின்று ரெண்டு குழந்தை பூச்சிகளை ஏவி விட அந்த பூச்சிகள் எல்லாம் அந்த கண்ணுக்குள்ளேயே போய் அந்த நூறுகை அரக்கனோட முகத்துக்குள்ளேயே போகுதுங்க. இவ்வளவு நேரம் நம்ம இந்த அரக்கனோட ஒரு கை ரெண்டு கை கூட சண்டை போறதுக்கே எவ்வளவு அதோட மூஞ்சியை அது கண்ட்ரோல் எடுத்துக்குது. வாயிலேயே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கைகள் கால்கள் உருவாகுது. பாக்குறதுக்கு படுகாவியா பயங்கரமா இருக்குங்க. அப்படியே நம்ம ஹீரோ இருக்கிற அந்த பில்டிங்கவே வாயில பிடிச்சு கவிக்குது. நடுவுல வட்டமா இருக்கிற நம்ம ஹீரோவே இப்ப அற ஒரே நின்றுகிட்டு இருக்கான். கீழே விழுந்தாலும் சாகணும், அதோட வாயில இருக்கிற கொடுக்கு மாதிரி இருக்கு இல்லையா அந்த கொடுக்குகளை பட்டாலும் சாகணும், வாய் முழுங்கிடுச்சுனா கூட இவன் உள்ள போயிடுவான். இப்படி கஷ்டமான ஒரு சூழ்நிலையில போராடிக்கிட்டு இருக்கும் போது பிடிச்சது வீசி எறிய எங்கேயோ போய் தொத்திக்கிட்டு விழுவாங்க. அப்படியே தொத்தி ஒரு வழியா மேல ஏறிடுறான். மறுபடியும் அந்த வாய் வந்து இவன் பக்கத்துல முழுக்கிறான். இந்த குடும்பம் பத்தாதுன்னு இன்னொரு கை அந்த கையும் வந்து சண்டை போடுது. ஒரு பக்கம் வாய் கூட சண்டை, இன்னொரு கை வேற சண்டை. நடுவுல இவன் மாட்டிக்கிட்டு ரொம்பவே திணறாங்க. கை பக்கத்தை போய் வளைச்சு வளைச்சு அடிப்பான். அது கொஞ்சம் டயர்டானதுமே மூக்குலயே வெட்டி புடிச்சு இழுப்பான். அப்படியே ஜம்ப் பண்ணி அதோட வாயில ஒரு குத்து, தலையில ஒரு குத்து, தலையை அப்படி சொல்லிட்டு 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 அதோட தலை நம்ம கார் ஓட்டுறோமோ அது மாதிரி அந்த கை மேல போய் ஸ்ட்ராங்கா குத்தி அந்த கையை இவனோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறான். அந்த வாய் கூட சண்டை போடுறான். சூப்பர்ல, சும்மா பழைய காலத்துல எப்படி ரதத்தை ஓட்டுவாங்க அந்த மாதிரி இந்த கைய ஓட்டுறான். அடிச்ச அடியில அந்த கைக்கு கண்ணு தெரியல போலங்க. கண்ணு தெரியாம எதுக்கு இருக்கிற எல்லா பேத்தையுமே சதக்க 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 சதக்கன்னு வெட்டி கிழிக்குது. அந்த வாய் கிட்ட இருக்கிற கொடுக்கெல்லாம் இன்னும் போர்ஸ்ஃபுல்லா ஏதோ பண்ண அந்த கை இன்னும் வேகமா போய் கரெக்டா அந்த வாயோட ஒரு பகுதியிலேயே போய் குத்தி கிழிக்குதுங்க. அந்நேரம் பார்த்து வாய் அப்படியே லபக்குன்னு மூடிடும். கைய நல்லா கபிக்குது. நம்மளால உடனே இந்த கையில இருந்து அந்த கையில இருந்து அந்த மூஞ்சிக்கு தாவிடுறான். அந்த அரக்கனோட மூஞ்சில இருக்காம கை வெட்டப்பட்டு இங்க சிறைக்கீரியா மாட்டிக்கிட்டு பா பாத்தீங்களா, அதுக்கு முந்தின ஒரு வாரம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம ஹீரோவுக்கு முழுக்க ஞாபகத்திலேயே இல்ல. அதே மாதிரி இவனை இந்த பூச்சிகள் இப்படி அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துனா என்ன அர்த்தம், இவனும் ஏதோ ஒரு தெய்வத்துக்கு வாக்கு கொடுத்து வாக்க மீறி இருக்கான்னு அர்த்தம். கரெக்டா, ஜெயில போடுங்க. அப்படி இவன் ஒரு கடவுளுக்கு வாக்கு கொடுத்திருப்பான். அவர் தான் தி காட் ஆஃப் வார், போரின் கடவுள் ஏரிஸ் அவன் பேரு. அந்த போர் கடவுள் கூட இவன் ஒரு வாக்கு கொடுத்திருந்தான், அதை மீறி இருக்கான், அதையும் அவன் மறந்து போயிட்டான். சோ அந்த கடவுளுக்கு வாக்கு கொடுத்து அதை மீறினதுனாலதான் புடிச்சு ஜெயில போடுதுங்க. இவன் அந்த கடவுளுக்கு கொடுத்த வாக்கையும் மறந்து இங்க ஜெயிலுக்கு வரதுக்கு சரியா ஒரு வாரத்துக்கு முந்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் மறந்திருக்கான். பாவம் தான் நம்மளு. மறதி தேசிய வியாதி நமக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. நான் பொண்டாட்டியோட பேரை தான் மறந்தேன், பட் நம்ம ஹீரோ அவனுக்கு இருந்த பொண்டாட்டி மறந்துகிட்டு அம்போன்னு நிக்கிறான். இப்ப நீங்க பார்த்தது வெறும் சாம்பிள் தான். இன்னும் எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ ட்விஸ்டும் இருக்கு, எவ்வளவோ பிரம்மாண்டங்களும் இருக்கு. மறக்காம வந்து பாருங்க. கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நாளைக்கு மட்டும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி நான் ரிலீஸ் பண்றேன். அதுக்கப்புறம் டெய்லியும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். காத்துருங்கள். தேங்க்யூ. நீ வீடியோ சூப்பரா இருந்ததுங்க, செம்மையா இருந்தது. வேற லெவல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. நான் வந்து வெறும் வாயால் அப்படியே சொல்ல போறாரு பின்னாடி என்ன அனிமேஷன் போகும் பார்த்து கேம் பிளேயோட சேர்த்து காமிச்சிட்டாரு. 2-in-1 கதையும் நம்மளுக்கு காட்டிட்டு இருக்காரு, கூட நம்ம கேம் பிளேயும் காட்டிட்டு இருக்கான்றப்போ இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா இருந்தது. ஐயோ, இது ஒரு கேம் மாதிரியே தெரியலங்க, ஒரு படம் பார்த்த ஃபீல் மாதிரி தான். உண்மையாவே அந்த அளவுக்கு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஆனா நமக்கு இது பார்க்கறதுக்கு மூச்சு வாங்குது. ஏன்னா அந்த இதுல இருந்து விடுபட்டு வந்ததுல இருந்து ஃபுல் ஃபைட்டு தான். கொஞ்சம் கூட கேப் இல்லாம போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தேனா அது பாக்குறதுக்கு நமக்கு டயர்டா இருந்தது. செம்ம பவர் ஆனா. ஆமா, கிராபிக்ஸ் அதாவது இது ஃபர்ஸ்ட் கேம் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கிராபிக்ஸ் கொஞ்சம் அந்த காலத்து கிராபிக்ஸ் அதுன்றது தெரியுது. பட் நல்லா இருந்துச்சுங்க, இன்ட்ரெஸ்டா இருந்தது. அது என்ன சொல்றது, இவங்க சொன்ன மாதிரி தான், அது கேம் மாதிரியே ஃபீல் ஆகல. படத்துல நடந்துட்டு இருக்கு, ரியலா ஒரு ஹீரோ வந்து இப்ப நம்மளுக்கு மாஸ்க் அமைச்சிட்டு இருக்காருன்ற மாதிரி வேற லெவல்ல இருந்தது. ஆனா இதுல வந்து ஒரு சிலந்தி இது மட்டும்தான் வந்தது. இன்னும் ரெண்டு மூணு மொத்தம் மூணு பேர் இருக்காங்களா, அந்த ரெண்டு பேர் ஒண்ணு எப்ப வருவாங்கன்னு தெரியல, அவங்க ஏன் வரலன்றதும் தெரியல. அதாவது இப்ப கிரேட்டோஸோட பவர் என்னன்றத ஃபர்ஸ்ட் இதுலயே காமிச்சிட்டாங்க. ஏன்னா 100 கை அரக்கனையே இவங்க சிறப்பிடிச்சிருக்காங்க. அப்படியேப்பட்ட கௌரவ கடவுளையே இப்ப கேட்டோஸ் கொண்டு இருக்கான். அப்ப இவன் எவ்வளவு பவர்ஃபுல்லானாலும் இப்ப இந்த 100 கையும் இப்ப வந்து திரும்ப திரும்ப எடுத்திருந்தாலும் 100 தையும் வெட்டி தான் தள்ளியிருப்பான் போல. கொஞ்சம் கூட டயர்டாகல. எத்தனைனா நீ பண்ணு, என்னன்னா பண்ண, வெட்டி தள்ளுவேன்ற மாதிரி மூஞ்சே கண்ட்ரோல் எடுத்தும் பார்த்துச்சு, அதையும் போட்டு தள்ளிட்டான். ஆனா இந்த சிலந்தது தானா வந்து மாட்டிக்கிச்சு. ஏன்னா அப்போ நேத்து வந்து ரெண்டு பேரும் சரியா அடிக்க விடலன்ட்டு நான் வந்து பண்றேன் பாருன்ட்டு சீன் போட்டு வந்து பயங்கர அடி வாங்கி ஆளே க்ளோஸ் ஆயிடுச்சு. அதான் கௌரவ கடவுள்ல என் கையே நீ விட்டுட்டியா அப்படின்றதுனால அந்த ஆவேசம் காட்டலான்ட்டு வந்து இவனை வச்சு சாயலாம், அதுங்க தடுத்துச்சு, நான் வந்து
என் கையை வெட்டின வழி எனக்கு தான் தெரியும், என்னையும் அவன் எப்படி தரலான்றதுக்காக அவனை என்ன பண்ணான்னு சொல்லி வந்தது. அதுக்கு அதே ஆப்பு வச்சு நம்ம அடிக்கிறேன்னு சொல்லி சைல்டு ரிலீஸ் பண்ணி ஒரு மிருகத்தை எழுப்பி விட்டு நீ உன்னோட மோசமாகறான்ற மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். இவன் வந்து வாக்கு கொடுத்து அதாவது ஒன்று பண்ணுற வேண்டி பண்ணியிருக்கானோ, அப்போ இவன் வந்து அவங்களுக்கு கீழே தானே இருந்திருப்பான். ஆனால் இப்போ வந்து கௌரவ கடவுளே கொள்றானோ, இவன் என்னடா இவ்வளோ பவர் வச்சுட்டு எதுக்கு அவங்ககிட்ட போயிட்டு வரம் கேட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கிட்டே, உனக்கு வரமே தேவையடா இவ்வளோ பவர் ஆகிறியடான்ற மாதிரி அதான் ட்விஸ்ட். அப்படி என்ன வரும் அவன் கேட்டாங்கிறது ஒன்று. இப்போ இவங்களும் பவர்ஃபுல்லான ஆளை தான் பிடிச்சி வச்சுட்டு இப்போ ஏவரத்து கூட யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல, ஸோ இவனும் அந்தளவுக்கு இப்போ பவர்ஃபுல்லான ஆளாக தான் இருந்திருப்பான் போல. அதான் இவன் வந்து மெமரி அந்த எனக்கு உள்வரின கலைஞ ஆகும் மாதிரி வந்தது. அவர் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு ஆனால் ஒன்றா மெமரி அழிச்சு வச்சிருவாங்க, அவர் என்ன நேரத்திலும் சுற்றி நிற்பார் அந்த மாதிரி தான் போலகுது இவனும். அதாவது அந்த இது கேட்டுட்டு அப்பயும் மெமரி அழிஞ்சதுனால தான் அது நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கு. ஸோ அவனே காரணம் கிடையாது, திரும்ப அந்த இது பண்ணுறப்போ ஏதோ மெமரி லாஸ் ஆகிருக்கு. ஸோ கொடுத்த வாக்கியம் மறந்துருக்கான், திரும்ப இங்கே எப்பரா வந்தான்றதையும் மறந்துருக்கான். இவங்க கிட்ட மாட்டான் அது இவங்க ஏதோ பண்ண பிளானாக தான் இருக்கு. ஒன்று இவன் நல்லா பவர்ஃபுல்லுன்னு தெரிஞ்சு இவன் நம்ம பக்கம் வச்சுக்கணும்னு சொல்லி சிறப்பிடிச்சு ஏதோ பிளான் பண்ணியிருப்பாங்க போலலாம். ஸோ இந்த நூறுக்கு யாருக்குன்னு அப்படி தானே பிடிச்சி வச்சுட்டு இது பண்ணிட்டு, அதாவது இந்த ஜெயிலே பார்த்தா உடம்பு தான், இப்போ வயிற்றுக்குள்ளே தான் சிறையெல்லாம் கட்டி வச்சு வாய்க்குள்ளேருந்து எல்லாத்தையுமே கட்டி வச்சுருக்காங்க போல. ஒரு அவனே சதவீத நேரம் எல்லாத்தையும் பிச்சு செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருந்ததுங்க ஃபஸ்ட்டு இது. அதுக்கே எப்படி எல்லாம் ஒன்று எவ்வளோ ஸ்டோரி இது, எவ்வளோ பெரிய வில்லன்லாம் வர போகிறாங்களோன்ற மாதிரி இருக்குது. செம்மையாக இருந்தது. போன ஒரு பாட்டில் தான் ஹீரோ என்ட்ரி இல்லைன்னு நினைக்கிறேன், இனிமேல் வர பாட்டில் போல ஹீரோ என்ட்ரி தான், அதனால தான் போன பாட்டில் காட்டாமல் வச்சுருந்தார் போல இருக்குது. ஸோ கதை போகிற பாட்டில் அப்படியே போயிட்டார், அவனுக்குன்னு ஸ்பெஷல் அப்படிலாம் எதுவும் இல்லை, அப்படியே மிடில் இருந்தால் போயிருக்கு. ஸோ இப்போது முன்னாடி நடந்ததும் தெரியணும், இதுக்கப்புறம் நடக்க போதும் தெரியணும். ஸோ நடுவாக போயிருக்காரு, நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக் அப்படி இப்படின்னு போட்டு காட்டுறப்போ ஒரு கதையிலன்றப்போ நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நல்லா தான் இருந்தது. இப்போ எனக்கு இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு, அடுத்தது என்ன அடுத்தது என்னன்ட்டு. ஸோ எனக்கே சீக்கிரம் அடுத்தது பார்க்கணும் அந்த மாதிரி இருக்குது. கேப்லேயோட சேர்த்து பார்க்க போகிறோம், நல்லா இருந்தது. ஸோ சீக்கிரமாக பார்த்து டெய்லி ஒன்று போடலான்ற மாதிரி பிளான் வச்சுருக்கோம், எந்தளவுக்கு போகுதுன்னு தெரியல. வாக்குத்துட்டு அப்புறம் மாறிடக்கூடாதுன்றதான் சொல்லாமல் இருந்தேன், ஆனால் டெய்லி போடலான்னு ஆசையாக இருக்குது. ஸோ டெய்லி ஒன்று ஒன்று அப்படி பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு வீடியோ அப்படி ஆட் பண்ணிக்கலான்னு பிளானை பண்ணிடுவோம். ஓகே, எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.